பேரிடர் காலங்களில் மீட்பு பணியில் களம் காணக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மீட்பு படையைச் சேர்ந்த முத்துக்குமாருடன் நமது செய்தியாளர் தேவா இக்னேஷியஸ் சிறில் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்தை எதிர்கொள்வதற்காக அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மீட்பு பணியில் முன்னணியில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையும் இதற்கான தயாராக இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டர் படை வீரர் முத்துக்குமார் ஆகியோர் நம்மிடையே இருக்க அவரோடு பேசலாம். இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தேசிய பேரிடர் மீட்பு படை எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறது? நாங்கள் வந்து இப்போ 4th பட்டாலியன் NDRF-லேருந்து அதாவது 4 மணி தேசிய பேரிடர் மீட்பு படை அரக்கோணத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். அதாவது திரு அகிலேஷ்குமார் கமாண்டன்ட் அவர்களின் மேற்பார்வையில் திரு வீரேந்திரகுமார் அவர்கள் டீம் கமாண்டில் 25 பேர் கொண்ட குழு வந்து புதன்கிழமையிலேருந்து நாங்கள் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளோம் சார். அதாவது எந்த சென்னையை பொறுத்தளவில் எந்த இடத்துல வந்து மழை புயல் வெள்ளம்னாலும் அவசர மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தின் அழைப்பின் பேரில் விரைந்து செல்வதற்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாகனங்களும் கூட வந்து எல்லா உபகரணங்களையும் ஏற்றி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு அழைப்பு வந்ததுலேருந்து இங்கேருந்து 10-15 நிமிடங்களுக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுவோம் சார். இப்போ வழக்கமாக வந்து இந்த புயல் தாக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எந்த மாதிரியான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க கடந்த காலங்களில்? சார், கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம 2016 கூட வருதா புயல்லாம் பின்பற்ற டைம் வந்த டைமில் புயல் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா நம்ம மழையும் கூடவே இருக்கும், நிறைய வெள்ளம் பாதிப்புகள் அபாயங்கள் ஏற்படும், ரோடுகளில் இருக்கிற மரங்கள் அறுந்து விழுந்து வேரோட வந்து பிடுங்கி விழுந்து உயர் கம்பங்கள் மின் கம்பங்கள்லாம் வந்து விழுற மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த கட்டிங் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி இந்த செயின்ஸ் அதெல்லாம் வந்து கூட நாங்கள் கூடவே வச்சுருக்கோம். அந்த மாதிரி டைமில் வந்து அப்போ நம்ம வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கும் அப்புறம் வந்து இந்த வெள்ள பணிகளில் ஈடுபடுறதுக்கும் வந்து நாங்கள் தயார் நிலையில் போட்டு மற்றும் ஃப்ளோட்டிங் டிவைசஸ் லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட்டு கட்டிங் டூல்ஸுன்ற செயின்ஸா ஆர்ஆர்ஸா அந்த மாதிரியான எல்லா எக்யூப்மெண்ட் உபகரணங்களும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளோம் சார்.